நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 வருடங்களாக காதலித்த தன்னுடைய காதலின் மீது ஜூலி போலீஸில் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2017 ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் மக்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய நபராகவும் மிகவும் வெறுக்கப்பட்ட நபராகவும் இருந்தவர்தான் ஜூலி. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வீர தமிழச்சி என்ற நல்ல பெயரை எடுத்த ஜூலி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தன்னுடைய பெயரை டேமேஜ் செய்து கொண்டார். பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் இவர் என்ன செய்தாலும் இவரை கலாய்ப்பதற்கென்றே ஒரு கூட்டம் சமூக வலைதளங்களில் உருவானது. இருப்பினும் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சினிமா என பிஸியாகவும் இருந்து வருகிறார் ஜூலி. இப்படி ஒரு நிலையில்தான் 4 வருடங்கள் காதலித்த தன்னுடைய காதலின் மீது ஜூலி போலீஸில் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை அமந்தக்கரை ஐயாவோ காலனியைச் சேர்ந்தவர்தான் மணிஷ் என்ற 26 வயதுடைய நபர். அண்ணா நகரில் உள்ள ஒரு தனியார் சலூன் கடையில் பணியாற்றி வருவதாகும். கடந்த 2017 முதல் அவர் மீது காதல் ஏற்பட்டு இருவரும் ஒன்றாக நெருக்கமாக வாழ்ந்ததாகவும் ஜூலி கூறியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும் தன்னை அவர் திருமணம் செய்து கொள்வதாக நம்ப வைத்து தன்னிடமிருந்து 2 சக்கர வாகனம், 16 கிராம் தங்கச் செயின், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மணிஷ் வாங்கியுள்ளார் என்றும் இதுவரை அவருக்காக 230,000 ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் ஜூலி தன்னுடைய புகாரில் தெரிவித்தும் இருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் 15 மதத்தை காரணம் காட்டி பெற்றோர்கள் திருமணத்துக்கு சம்மதிக்கவில்லை என்று காதலை முறித்து கொண்டதாக ஜூலி தெரிவித்ததாகவும், ஆனாலும் தொடர்ந்து மணிஷ் தன்னிடம் பணம் பறிக்கும் வகையில் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாகவும், இதனால் தமக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு இருப்பதாகவும் ஜூலி போலீசில் அளித்த புகாரில் தெரிவித்தும் இருக்கிறார்.